வணக்கம். யாராவது உங்ககிட்ட வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடிய விஷம் எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதில் என்ன சந்தேகம், நிறைய படத்திலே காமிக்கிறாங்க சைனைடு சாப்பிட்ட உடனே செத்துடுறாங்க, அதனால் இதுதான் கொடிய விஷமாக இருக்க முடியும். ஒருவேளை அது இல்லைன்னு சொன்னால் வேறு எதுவாக இருக்கும்? ராஜ விஷம்னு ஆர்சனிக்கு சொல்லுவாங்க, ஒருவேளை ஆர்சனிக் தான் ரொம்ப கொடிய விஷமோ? அதுவும் கிடையாது. வேற எது தான் மனிதர்களுக்கு தெரிஞ்சவரை ரொம்ப கொடிய விஷம்னு கேட்டிங்கன்னா பொட்டுலைனம் அப்படிங்கிற விஷம் தான். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்வோம்ல பார்க்க போகிறோம். ஆலகால விஷம், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த விஷம் வந்து எத்தனை நாள் ஆனாலும் அதோட வீரியம் குறையாமல் இருக்கோ, அதே நேரத்தில் அதோட எந்த பொருளை கலந்தாலும் அதோட வீரியம் மாறாமல் இருக்கோ, அப்படிப்பட்ட விஷத்தை தான் ஆலகால விஷம்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷம் இருக்குதான்னு கேட்காதீங்க. ஒருவேளை இந்த பேரை ஏதாவது ஒரு விஷத்துக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு தகுதியானது வந்து இந்த பொட்டுலைனம் அப்படிங்கிற விஷம்தான். 1 கிராம் பொட்டுலைனம் விஷம் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை வந்து கொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த பொட்டுலைனம் அப்படிங்கிற விஷத்தை வந்து உற்பத்தி பண்ணுறது கிளாஸ்டிடியம் பொட்டுலைனம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான். இதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்த பாக்டீரியா பொதுவாகவே மண்ணில் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதே பாக்டீரியா தான் சில உணவுகள் மூலியமாகவும் நோயை உண்டாக்கும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடந்துடாது, ரேர் தான். இதெல்லாம் தாண்டி இந்த பொட்டுலைனம் அப்படிங்கிற டாக்ஸினை வந்து பயோவெப்பன்னு சொல்லக்கூடிய உயிர் ஆயுதமாக கூட பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இதை பயோவெப்பனாக யூஸ் பண்ணலாங்கிறது தான் ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட விஷம் வந்து ஒருத்தரோட உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை தான் முதல்ல பாதித்து அதுக்கப்புறம் மரணத்தை உண்டாக்கும். இவ்வளவு கொடிய விஷத்துக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. அதாவது இதே விஷத்தை தான் அதோட வீரியத்தை நல்லா குறைச்சி பொட்டாக்ஸ் அப்படிங்கிற பேரில் தோளில் இருக்கிற சுருக்கங்களை வந்து நீக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த பொட்டாக்ஸ் வந்து நம்மளோட தசைகளோட சுருக்கத்துக்கு காரணமாக இருக்கிற அசிட்டைல் கொலைன் அப்படிங்கிற என்சைமோட உற்பத்தியை வந்து தடுக்கிறது மூலியமாக இந்த சுருக்கங்களை வந்து சரி செய்கிறதுக்கு மருந்தாக பயன்படுது. 2016 மட்டும் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் இந்த மருந்தை காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்திருக்காங்க. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எந்த ஒரு பொருளையும் என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த பொருளோட முக்கியத்துவம் இருக்குது. இதே விஷத்தை பயோ வெப்பனாகவும் யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.